தவத்தை பார்க்கையில் இது துன்பம் வரும் நேரம். தேவர்களும் மனிதர்களும் தர்மத்தையும் பக்தி மார்க்கத்தையும் கடைபிடித்தல் அவசியம். இல்லையெனில் துர்கமன் தனது நான்கு கரங்களுக்காக ஒரு மாபெரும் வரத்தை கேட்க விரும்புகிறார். அதன் மூலம் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஆபத்து வந்து சேரலாம். ஆயினும் பிரம்மதேவரே, உனது சந்தேகங்களை கட்டுப்படுத்திக் கொள். இப்போது இதற்கு மேல் கூற என்னால் இயலாது. ஓம் பிரம்மணே நமஹ, 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 ஓம் பிரம்மணே நமஹ. இந்த துர்கமணியின் தவம் முடிந்து விட்டது தேவராஜா. தங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த நேரத்தை நல்வாழ்த்து கூறி வீணாக்காதீர்கள் தேவராஜா. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இந்த எதிரியை தாமதமின்றி அழித்து விடுங்கள். மிக்க நன்று. சரியான ஆலோசனை அக்னி தேவா, மிக்க நன்று. பொறுங்கள் தேவராஜா, இந்த துர்கமனை அழிக்கும் முன்பு ஒன்றை யோசியுங்கள். இது தங்களுக்கு உகந்த செயலா? வாயுதேவா, சில சமயம் நன்மை தீமைகளை பற்றி யோசிக்கும் வாய்ப்பை காலம் நமக்கு தருவதில்லை. ஆயினும் உறங்குகின்ற ஒருவனை கொன்றுவிட்டால் எதிர்காலம் நம்மை சந்தர்ப்பவாதி என்று கூறி இகழாதா? எதிர்காலம்? எதிர்காலம் நமது விருப்பப்படி கூறுவதைத்தான் எடுத்துரைக்கும். எதிர்காலம் தானாக கூறாது, அதை நாம் கூற வைக்க வேண்டும். ஆகையால் நீ இது பற்றி இனிமேலும் பேசாதே. இப்போது நேரம் அனுகூலமாக தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் சாதகமாய் உள்ளது. ஆம் தேவராஜா, சுக்கராச்சாரியார் இங்கு வந்துவிட்டார். இந்த வாய்ப்பு கை நழுவிவிடும். பிறகு எதிர்காலம் நம்மை மன்னிக்காது. அக்னிதேவா, நீ ராஜதந்திரத்தில் சுக்கராச்சாரியாரையும் மிஞ்சி விட்டாய். அதனால்தான் தேவராஜா, அக்னி பணிவாகவும் அதே நேரத்தில் கோபமாகவும் உள்ளது. நீ கூறுவது உண்மைதான். பாருங்கள், செல்வோம். துர்கமா, உன்னை நான் கொல்லாமல் விடமாட்டேன். அரக்க குருவா, தாங்கள் தேவர்களுக்கெல்லாம் அரசன் தேவேந்திரன் இந்திரன். தர்மம், நீதி, மரியாதையை காப்பது தங்கள் கடமை அல்லவா? உறங்கிக் கொண்டிருக்கும் ஒருவனை கொலை செய்யலாம் என்று உங்கள் தர்மம் கூறுகின்றதா? இந்த குற்றத்தை செய்யுமாறு தேவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கும் நீதி சாஸ்திரம் எது? தங்களது குரு பிரகஸ்பதி இவ்வாறு இழி செயலை செய்யுமாறு உங்களுக்கு பாடம் கற்பித்துள்ளாரா? இப்போது கேள்வி நீதி, பாடம், தர்மத்தை பற்றியதல்ல அரக்க குரு. இது ஒரு அரசனின் கடமையாகிறது. எந்த ஒரு கடமையை பற்றி பேசுகிறீர்? அது என்ன கடமை? வாய்ப்பு கிடைத்தும் பரம எதிரியை தப்பிக்க விட்டால் எதிர்காலம் இந்த இந்திரனை மன்னிக்குமா என்ன? காலம் மன்னித்தாலும் மன்னிக்காவிட்டாலும் இந்த சுக்கராச்சாரியன் என்றும் தங்களை மன்னிக்க மாட்டான். தங்களது மன்னிப்பு எமக்கு தேவையில்லை அரக்க குரு. துர்கமன் எமக்கு எதிரி. எதிரி? அவன் எவ்வாறு உங்களுக்கெல்லாம் எதிரியானான்? அரக்க குலத்தில் பிறந்து விட்டதால் மட்டும், பிரம்மதேவரை குறித்து தவம் செய்தால் மட்டும் இவன் உங்களுக்கு எதிரியாவானா? தங்களது நீதி தர்மத்தை பற்றி
ஒரு புதிய காவியம் படைக்க விரும்புகிறேன் தேவர்களே. அரக்க குருவே, இப்போது வீண் பேச்சு பேசி எமது நேரத்தை வீணாக்காதீர்கள். இந்த துஷ்ட துர்கமனை நான் உயிரோடு விடமாட்டேன். தேவேந்திரா, உறங்குகின்ற துர்கமனை நீங்கள் தாக்குவதற்கு முயற்சி செய்தால் நான் பெற்ற மந்திர சித்தியினால் உங்கள் அனைவரையும் சாம்பலாக்கி விடுவேன். தங்களது பக்தருக்கு நீதி நெறியை போதியுங்கள். ஜகத்தை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணு. நாராயண நாராயண. ஸ்ரீஹரி, நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாரதா, துர்கமனின் நான்கு கைகளை பற்றிய உனது கேள்விக்கு இனி அவசியம் இல்லை, அது வீணானது. ஸ்ரீஹரி, எனக்கு ஏதும் விளங்கவில்லை. நாரதா, துர்கமாசுரன் உறங்கி தனது தவத்தை கைவிட்டு விட்டான். இனி மீண்டும் அவன் உன்னை போல இரண்டு கைகள் கொண்டவனானான். ஸ்ரீஹரி, இது நற்செய்தி அல்லவா? இந்த ஜெகமே மாபெரும் ஆபத்திலிருந்து தப்பித்து விட்டதே. நாரதா, இது மகிழ்ச்சிக்குரிய நேரம் அல்ல. ஸ்ரீஹரி, துர்கமாசுரன் செய்து வந்த தவம் கலைந்தது மிக நல்ல செய்திதானே. துர்கமாசுரன் உறங்கி தனது தவத்தை நிறுத்தி இருக்கலாம், ஆனால் சுக்ராச்சாரியாரின் முயற்சி இன்னும் நின்றுவிடவில்லை. அவர் மீண்டும் அவனை தவம் செய்ய தூண்டிவிட்டு அரக்கர் குலத்தின் உயர்விற்கு வழி செய்வார். நாராயண நாராயண. அப்படி என்றால் எனது கேள்வி அவசியமானதுதான். ஸ்ரீஹரி, நான் இப்பொழுது ஒன்று மட்டும் அறிய விரும்புகிறேன். தமது கடும் தவத்தால் பிரம்மதேவரை மகிழ்வித்த பிறகு துர்கமன் அவரிடம் கேட்கப் போகின்ற வரம் என்ன? வரம் இல்லை நாரதா, வரங்கள் என்று சொல். துர்கமன் தமது சுக்கராச்சாரியார் கூறியபடி பிரம்மாவிடம் மூன்று வரங்களை கேட்கப் போகிறான். இந்த வரங்கள் அற்புதமானது, அரக்க குலத்தின் மறு உயர்விற்கு அடிப்படையாக அமையும். இதனால் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பல ஆபத்துகள் உண்டாகும். பிரபு, நாரதா, நீ தேவர்களின் ரிஷி, லோக நன்மைக்காக என்றும் சேவைகளை செய்து வருகின்றாய். எனவே இந்த துன்ப நேரத்தில் உனது கடமை தேவர்களையும் மனிதர்களையும் தர்மத்தை கடைபிடிக்குமாறு அறிவுரை கூறு. ஆயினும் ஸ்ரீஹரி, ஆவலால் சந்தேகத்தால் இவ்வாறு கேள்வி கேட்கும் செயலை இப்பொழுதே விட்டுவிடு நாரதா. உனது கடமையானது முடிவு செய்யப்பட்டது. நடக்கப்போகும் நிகழ்ச்சிகள் விரைவிலேயே உனக்கு விளங்கும். கேள்விகள் கேட்கும் அவசியம் ஏற்படாது. தங்கள் ஆணை ஸ்ரீஹரி. துர்கமாசுரா, இப்போது அரக்கமாத அதித்தி, இந்த முழு அரக்கர் குலம் இவர்களோடு என் மீதும் ஆணை. இம்முறை பிரம்மதேவரிடம் வரத்தை பெற்றுக் கொண்டுதான் தவத்தை முடிக்க வேண்டும். அரக்க குரு, தாங்கள் என்னை இந்திராதி தேவர்களிடமிருந்து காப்பாற்றி ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்துள்ளீர்கள். எனது சுவாசம் தாங்கள் பெற்றுத்தந்தது. தாங்கள் ஆசீர்வாதம் அடியுங்கள். தாங்கள் கூறிய அனைத்தையும் நான் இப்போது வெற்றிகரமாக பெற்று வர வேண்டும் என்று. துர்கமாசுரா, எனது ஆசீர்வாதம் எப்போது உனக்கு இருக்கின்றது? செல், நீ உனது தவத்தில் வென்று வா. பொறுத்து பாருங்கள் அரக்க குரு. தங்களது ஆசீர்வாதத்தால் நான் அரக்கர்களின் பெருமையை உயர்த்தி காட்டுவது மட்டுமல்லாது, அவர்களின் பெருமையை ஜகமறிய செய்வேன். அரக்கேது தேவர்களே, இனி உங்களது நல்ல நேரம் எல்லாம் முடிந்து விட்டது. இந்த துர்கமாசுரன் உங்களை எவ்வாறு நடத்துவார் என்று பாருங்கள். ஓம் பிரம்மணே நமஹ. 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 சுவாமி, துர்கமாசுரனின் உக்ரமான தவத்தின் ஒலியை கேட்கிறீர்களா? ஓம் பிரம்மணே நமஹ. 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 ஓம் பிரம்மணே நமஹ.
எம்மை காப்பாற்றி அருளுங்கள் பிரம்மதேவரே, எம்மை காப்பாற்றுங்கள். எங்களுக்கு இனி பாதுகாப்பு இல்லை பிரம்மதேவரே, துர்கமன் எங்கள் எல்லோரையும் அழித்து விடுவார். நாங்கள் தேவர்களின் சக்தி, மனிதர்களின் தர்மம். எம்மை காப்பாற்றுங்கள் பிரம்மதேவரே. பிரம்மதேவரே, வேதங்களை பெற்று துர்கமாசுரன் அதன் சக்தியின் ரகசியத்தை அறிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை அஞ்ஞானம் என்ற இருளில் மூழ்கடிப்பதற்காக முயற்சி செய்வான். ரிக்வேதமே, யஜுர்வேதமே, சாமவேதமே, அதர்வண வேதமே, நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம். நடப்பது அனைத்தும் இறைவன் சிவனின் விருப்பப்படி நடக்கின்றது. நீங்கள் தொடர்ந்து சிவ ஆராதனை செய்யுங்கள், உங்களுக்கு நிச்சயம் நன்மையே நடக்கும். சிவசங்கரன் தான் நல்வழி கூற முடியும். விரைவில் அவரை காண செல்ல வேண்டும்.